ஹலோ, ஆமா சூப்பர் மார்க்கெட்ல தாங்க இருக்கு. ஆப்பிள் தானே? வாங்கிட்டு வந்துடுறமா, வாங்கிட்டு வந்துடுறமா. சரி, இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே தாங்க. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போவோம். அது மட்டும் இல்லாம இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் சீசன், கண்டிப்பா நமக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக ஆப்பிள், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா அப்படின்னா நமக்கு எந்த விதமான நோயுமே வந்து வராது. இது வந்து டாக்டர்ஸ்மே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்பிள் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி வாங்கணும், எந்த மாதிரியான ஆப்பிள் வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ற, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஒரு புது பாயிண்ட், ஒரு ஆப்பிள் வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்கானிக்கா இல்ல நான் கெமிக்கலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது. ஆப்பிள் வாங்கும்போது பளபளப்பா இருக்கா இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை சுரண்டி பார்த்து வாங்குவோம். ஆனா அது மட்டுமே பண்றது வந்து தவறு. சோ நம்ம வேற ஆப்பிள் வாங்கும்போது எப்படி வாங்கினா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும். அந்த ஸ்டிக்கர்ல 4-digit கோடு இருந்ததா அப்படின்னா அது வந்து கெமிக்கல் ஆப்பிள், அது மட்டும் இல்லாம அது வந்து ஆர்கானிக் கிடையாது. 5-digit வந்து ஒட்டியிருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வந்து கிடையாதுங்க. அந்த ஆர்கானிக் ஆப்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க அந்த ஆப்பிள் வாங்கும்போது பின்னாடி ஒட்டிருக்கும் இல்லையா ஸ்டிக்கர். சோ இது மாதிரி இந்த ஸ்டிக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8-digit இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 8 என்ற நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆப்பிள் வந்து ஆர்கானிக் ஆப்பிள். அதை தவிர்த்து 4 or 5 ஒட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் கலக்கப்பட்ட ஆப்பிள். இந்த மாதிரி பாயிண்ட் மேல பாயிண்ட் குடிச்சு எல்லாரையும் காலி பண்ற பாரு நானு. அதாவது டைரக்டா வந்து ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரசாயனம் போறது. சோ இப்ப இந்த ஆப்பிள் வந்து சீக்கிரமா வந்து பழுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக, சீக்கிரமா காய்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு கெமிக்கல் கொடுக்குறாங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்காக சொல்றதுக்காக தான் இந்த 4 or 5 நம்பர். நீங்க இந்த ஆப்பிள் வாங்கும்பொழுது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து 8ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆப்பிள். நம்பினும் வாங்கலாம், குழந்தைங்கள இருந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ரூட்ஸ் வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி வாங்குங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வாங்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்பிளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஃப்ரூட்ஸ்க்குமே வந்து போறோம்.